வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஆல்டர் பாய் ட்ரெஸ்ஸு கட் பண்ணி தைக்கிறத பற்றி பார்க்கலாம். இதனுடைய உயரம் வந்து 46 இன்ச்சு, மடக்கிறதுக்கும் தையலுக்கும் சேர்த்து 2.5 இன்ச்சு விட்டுருக்கேன். மொத்தம் 48.5 இன்ச்சு இதை மடித்து போட்டிருக்கேன். இந்த ஓப்பன் பாகம் இந்த பக்கம் இருக்குது. இதில் 2 இன்ச்சு மடக்கிறதுக்காக விடணும். கழுத்து வந்து 2.5 இன்ச்சு, முன்கழுத்து 3.5 இன்ச்சு, ஷோல்டர் வந்து 7 இன்ச்சு, மார்பு சுற்றளவு 13 இன்ச்சு, ஷோல்டர் 1.5 இன்ச்சு ஸ்லோப்பாக வரையணும். இதில் 1.5 இன்ச்சு எடுத்திருக்கேன். ஆம்கோல் வந்து 7 இன்ச்சு, இது கொஞ்சம் உள்ள 1.5 இன்ச்சு தள்ளி வரையணும். இந்த சைடு இப்படி வளைவா வரையணும். இது வந்து 15.5 இன்ச்சு, இதை எப்படி சரிவாக வெட்டணும், வரைஞ்சி வெட்டணும். இதை கட் பண்ணலாம். இதை கொஞ்சம் ஸ்லோப்பாக கட் பண்ணணும். அடுத்தது பேக் கிளாத்து. இதனுடைய உயரம் வந்து 47.5 இன்ச்சு, தையலுக்கு 2.5 இன்ச்சு, மொத்தம் 50 இன்ச்சு எடுத்திருக்கேன். இந்த மடிப்பு பாகம் இந்த பக்கம் போட்டிருக்கேன் பாருங்க, மடிப்பு பாகம் இந்த பக்கம் போட்டிருக்கேன். கழுத்து 3.5 இன்ச்சு, கழுத்து உயரம் 1.5 இன்ச்சு,
ஷோல்டர் 7 இன்ச்சு, ஷோல்டரில் 1.5 இன்ச் எடுத்து ஸ்லோப்பாக வரைஞ்சிக்கிடணும். ஆம் கோல் 7 இன்ச்சு, மார்பு சிற்றளவு 13 இன்ச்சு, இதில் 17.5 இன்ச் எடுக்கணும். அரை இன்ச்சு உள்ள இழுத்து வரையணும். கட் பண்ணலாம். இதை காலருக்கு வச்சுக்கலாம். முன்துண்டை விடவும் பின்துண்டு 1.5 இன்ச் அதிகமாக இருக்கும், தைக்கும் போது சரியாக வரும். கை உயரம் 22 இன்ச்சு, தையலுக்கு 4 இன்ச்சு, மொத்தம் 26 இன்ச்சு எடுத்திருக்கேன். இதை எப்படி ரெண்டாக மடக்கியிருக்கேன், அதை எப்படி நாலாக மடக்கணும். ஒன்பது இன்ச்சு வருது, இங்கே இருந்து 3 இன்ச்சு எடுத்துக்கிடணும். கட் பண்ணலாம். சென்டர் மார்க் பண்ணிக்கலாம்.